கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் 10 கஞ்சா செடிகளை வளர்த்து கஞ்சா வியாபாரம் செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் ஒழுகினசேரி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கஞ்சா விற்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மதுவிலக்கு பிரிவு போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் 70 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அழகிய பாண்டிபுரம் அருகே 8 பகுதியைச் சேர்ந்த தனது மைத்துனர் சகாய மைக்கேல்ராஜ் வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்கப்பட்டுள்ள 7 உயரம் கொண்ட 10 கஞ்சா செடிகள் மூலம் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவரிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் 10 செடிகளையும் அப்புறப்படுத்தினர். இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.